ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ தியரியில் குறும்படம் போட்டு வச்சு செய்கிறாங்க. யாருக்கு சாதகமாக குறும்படம் இருக்க போகுது, ரஞ்சிதா ரவீந்திரா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய டிபேட் நடக்குது. அதுதான் அந்த ப்ரோமோ தியரியில் காட்டப்படுது. ஸோ வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வீக்கெண்டில் குறும்படம் இருக்கும் அப்படின்றது ரவீந்தர் சார் நான் கேட்பேன்றலாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த குறும்படம் வருது. ஃபஸ்ட்டு அருண் பேசுகிறார். என்னடா அருண்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான், கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு, இல்லைனா அருண் போக வேண்டியது நல்ல நேரம், ஹெல்த் இஷ்யூவால் தப்பிச்சிட்டாரு. ஸோ அதில் அருண் சொல்கிறாரு, சார் இந்த பிராங்க் ரஞ்சித் சாருக்காக பண்ணலை, ரவீந்திரன் சாருக்காக மட்டுமே அவர் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அதே அருணோட பார்வையில் அருணுக்கு பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அருணோட பார்வையை என் பேரையும் சேர்த்து சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமே சார் அப்படின்ற மாதிரி அருண் ஃபீல் பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்னென்னா ரஞ்சித் கிட்ட ஃபேட்மேன் சொல்லியிருப்பார், நீங்களும் நாமினேஷனில் இருக்கீங்க, நானும் நாமினேஷனில், வெளியே தெரியணும், நாமினேஷனுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் ரெண்டு பேருக்காகவே பண்ணது, ஆக்சுவலாக வந்து அவங்க ரெண்டு பேருக்காகவே பண்ணது, ரஞ்சித் சாருக்காகவும் ரவீந்தருக்காகவே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் அந்த பிராங்க். ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் அவர் பிளான் பண்ணாரே தவிர்த்து ரவீந்தருக்காக மட்டுமே அவர் பண்ணலை, ரஞ்சித்துக்காகவும் சேர்த்து பண்ணாருன்றதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதில் அருண் வந்து அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறாரே தவிர்த்து அது தப்பு. ரெண்டாவது பிராங்க் கான் ராங் அப்படின்ற மாதிரி தீபக் பேசுகிறாரு. பிராங்க் கான் ராங் தான், அது கரெக்டு தான், ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம் தீபக். இதே ரஞ்சித்துக்காக பண்ண போகிறான்றது ரஞ்சித்துக்கு இது யார் தீபக்குமே தெரியும். ஆனால் ஒரு இடத்துலையுமே தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கிட்ட போய் சொல்ல, நான் உங்களுக்காக தான் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோன்னு அவர் போய் சொல்லலை. ஆனால் ஃபேட்மேன் நம்ம ரெண்டு பேரும் பேசிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா பிராங்க் கான் கான் ராங் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறார். அடுத்து தர்ஷிகா, சார் இது பிராங்கா மட்டும் இருந்து, இந்த நாம் பிராங்கா மட்டும் இருந்தால் எங்கள் டீம் மெம்பர் ஒருத்தர் இருக்கா இல்ல பவித்ரா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா. ஆனால் இது ஒரு நாமினேஷன் பிராங்கா இருந்ததுன்னா என் டீம் மேட் சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டா, எங்கள் பிராங்கா இருந்ததை போய் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி தர்ஷிகா பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, ஸோ அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தது பவித்ராவும் தான். ஸோ நாமினேஷனில் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்ற டைலாக்கை பவித்ராவும் கேட்டிருக்காங்க. ஆனால் அது கேர்ள்ஸ் டீமுக்கு தெரியாது, பவித்ராவும் அந்த விஷயத்தை கேட்டிருக்காங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அவங்களுக்கு இதில் ஒரு இந்த அளவுக்கு ஒரு சூச்சம் இருக்கு, அவங்க யதார்த்தமாக கடந்து போயிட்டு இருக்காங்க போல, பெருசாக அவர் சொல்கிற வார்த்தைகளை நோட் பண்ணல போல, ஏதோ சொல்கிறாருன்ற மாதிரி விட்டுருக்காங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி கேட்குறாரு, யாரை ரஞ்சித்தை பார்த்து, ரஞ்சித் சார் உங்களுக்கு இதெல்லாம் வேதனையா இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இல்லையா, நீங்கள் அவரை பார்த்து கேளுங்க சார், நீங்கள் அவரை பார்த்து கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நல்லா கேட்டாருங்க. ஆனால் உடனே சார் என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாமே, என்கிட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி உடனே ரஞ்சித் வந்து ரவீந்தர்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார், இந்த ஒரு விஷயத்தாலேயே அவர் வந்து மன உளைச்சலுக்கு போயிட்டாரன்றதான் யதார்த்தமான உரிமை. ரவீந்தர் ஒன்று பண்ண நினச்சி அது வேறு மாதிரி வந்துருச்சு, பட் அவர் வாயாலேயே அவர் மாட்டிக்கிட்டாரு. அதை அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பல பெரும் முயற்சிகளை பண்ணார், கடைசியிலே அந்த முயற்சிகள் அவருக்கு பலன் அடிக்கவில்லை அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அவரை பார்த்து கேளுங்க சார், கேளுங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தை பார்த்து இவர் சாரி ரவீந்திரை பார்த்து இவர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. இன்னொரு பாயிண்டில் ரவீந்திரன் சார் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா சார், அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா இல்லையா சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் கண் இப்படி கண்ணில் ஒரு மாதிரி பண்ணுறதும் கண் கலங்குற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது லிட்ரலி எனக்கும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வாரம் ஷோவில் இந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்து தூக்கி நிறுத்தின ஒரு நபர் ரவீந்தர், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒரு ரிவ்யூவருக்கு தான் தெரியும் எந்த கண்டென்ட் இல்லைன்னு. ஆனால் இந்த ஒரு வாரம் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணது ரவீந்தர், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த இடத்துல கண் கலங்கும் போது எனக்கும் ஒரு பாயிண்ட்டில் அப்செட் ஆச்சு. நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவருக்கு, விமர்சனம் பண்ணாமலாம் இல்லை, அவர் பண்ண தப்புகளையுமே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு நிமிடம் நம்மளை மீறி நம்ம கண்ணு கலங்குது, ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ கண்டென்ட் கொடுத்து இப்படி வாங்குறாரே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அவர் பண்ண சின்ன தப்பு என்ன தெரியுமா, அந்த குறும்படம் அவருக்கு சாதகமாக தான் வருது, குறும்படம் அவருக்கு சாதகமாக வருது. ரவீந்திரன் சாருக்காக மட்டுமே பண்ணலை, அந்த பிராங்க் வந்து ரவீந்தர் மற்றும் ரஞ்சித்துக்காக சேர்ந்து பண்ணப்பட்ட பிராங்க் தான். அவர் வெளியே வந்து பெண்கள் கிட்ட சொன்னது தான் தப்பு, ரஞ்சித்துக்காக மட்டுமே அப்படின்றத சொன்னது தப்பாயிடுச்சு. இல்லை எனக்கும் ரஞ்சித்துக்காக பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அது தப்பாக இருக்காது. என்னென்னா அங்கே பெண்கள் கோச்சுக்கிட்டதுக்கான காரணம் என்ன, நீங்கள் இன்னொரு நபரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்க, கப்பு வாங்குறதுக்கு நீங்கள் போவீங்களா இல்லை இன்னொருத்தர் கூப்பிட்டு போவீங்களா, இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அவர் பண்ண தப்பு என்னென்னா அவசரப்பட்டு பெண்கள் கிட்ட உளர்ந்தது, ரஞ்சித்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்ற உளர்ந்தது மட்டுமே பெரிய தப்பு. ரஞ்சித் நாமினேஷனில் இருக்கிறதுக்காக பண்ணாருன்னு சொல்லாதே, ரஞ்சித் அது ஒழுங்காக அப்சர்வ் பண்ணல, நாமினேஷன்ற வார்த்தை சொன்னதால் ஓகே நம்ம ரெண்டு பேருக்கு நினச்சிக்கிட்டாரு, வெளியே போயிட்டு அவருக்காக மட்டுமேன்னு சொன்னது ரஞ்சித்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாயிருச்சு.
ஸோ என்ன பண்ணுறது, அவர் வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு ஓட்டிங் வரும் இதெல்லாம் வரும்ன்ற மாதிரி அவர் யதார்த்தமாக நினச்சிட்டு இருக்காரு. பின்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்றது அவர் புரியலையா இல்லை நடிக்கிறாரான்ற ஒரு ப்ராசஸும் இருக்குது. இந்த இடத்தில் ஃபேட்மேன் பண்ண தப்பு என்னன்னா, நாமினேஷன் பிராங்க் என்னமோ ரஞ்சித் ரவீந்தருக்காக சேர்ந்து பண்ணது தான், வெளியே போய் பெண்கள் கிட்ட சொன்னது எனக்கு ரஞ்சித்துக்காக மட்டுமே அப்படின்றது தான் பெரிய தப்பு. இன்னொரு பக்கம் ஃபேட்மேன் எமோஷனல் ஆகி அந்த ஒரு எமோஷனல் தான், ஏன்னா இன்றைக்கி லைவில் பார்க்கும்போது கூட காலிலிருந்து வெள்ளிக்கிழமை காலைல சாப்பாடு சாப்பிடல, மதியம் சாப்பாடு சாப்பிடல, இப்போ பேசிகிட்டு இருக்காரே தவிர அவர் எமோஷனலாக டவுன் ஆகிட்டாருங்க. இந்த வாரம் அவர் ஹெல்மெட் ஆக போகிறாருன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ரொம்ப எமோஷனலாக டவுன் ஆகிட்டு அவர் பண்ணது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா மாட்டிக்கிட்டு என்ன பண்ணார், அந்த தப்பை தூக்கி இன்னொருத்தர் மேலே பழி போட முயற்சி பண்ணார்ல, அதுதான் அவருக்கு பெரிய லாஸு. ஸோ அவருக்கே தெரியும், அதனால தான் அந்த கண் கலங்குற மூமெண்ட்டு, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.